இந்த செஷனில் பேலன்ஸ் ஷீட் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இப்போ பேலன்ஸ் ஷீட் எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க? ஒரு பிஸ்னஸ் என்டிட்டியினுடைய ஃபைனான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது, அவங்களுடைய நிதி நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. நிதி நிலைமையை எப்படி தெரிஞ்சிக்க முடியும், அவங்களுக்கு என்னென்ன அசட்ஸ் இருக்குது, ஓனர்ஸ் எவ்வளோ கொண்டு வந்திருக்காங்க, ஓனர்ஸ் கொண்டு வந்த மணி நம்ம ஈக்விட்டி அப்படின்னு சொல்லுவோம், அவங்களுக்கு என்னென்ன கடன் இருக்குது, இதை பார்க்குறது மூலமாக நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும் அவங்களுடைய இல்லை அந்த பிஸ்னஸ் என்டிட்டியினுடைய ஃபைனான்ஷியல் பொசிஷன், அதாவது நிதி நிலைமை எப்படி இருக்குது அப்படின்ட்டு. சரி, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். அசட்ஸ் அப்படின்னா என்ன? அந்த என்டிட்டி ஓன் பண்ணுற விஷயங்கள், அது வந்து டேஞ்சிபிளாக இருக்கலாம், அதாவது தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணக்கூடிய அசட்ஸாக இருக்கலாம், இன்டேஞ்சிபிளாகவும் இருக்கலாம், தொட்டு பார்க்கலாம் முடியாது பட் அப்படி ஒரு அசட் இருக்குது அவங்க ஓன் பண்ணுறாங்க. இப்போ உதாரணமாக ஒரு கார் இருக்குது, ஒரு மிஷின் இருக்குது, ஒரு பில்டிங் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் டேஞ்சிபிள் அசட். இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு பேட்டன்ட் இருக்குது, ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, ஒரு குட்வில் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இன்டேஞ்சிபிள் அசட். அது மட்டும் இல்லை, அசட்ஸை வந்து நம்ம டியூரேஷன் பேஸிஸ்லேயும் வந்து கிளாஸிஃபை பண்ணும். சில அசட்ஸை வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே நம்மளால் கேஷாக கன்வெர்ட் பண்ண முடியும், சில அசட்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே கேஷாக கன்வெர்ட் பண்ணுற எண்ணமே நமக்கு இல்லை, மனசில் இல்லை, அதை வந்து லாங் டர்மாக யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ எந்த அசட்ஸ் எல்லாம் வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே நம்ம கன்வெர்ட் பண்ணுவோமோ அந்த அசட்ஸ் எல்லாம் வந்து கரண்ட் அசட் அப்படின்னு சொல்லுவோம். எந்த அசட் எல்லாம் லாங் டியூரேஷனுக்கு யூஸ் பண்ண போகிறோமோ அந்த அசட் எல்லாம் வந்து நான் கரண்ட் அசட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கரண்ட் அசட்ஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ இன்வென்ட்ரிஸ், இப்போ ரா மெட்டீரியல், ஒர்க் இன் ப்ராக்ரஸ், ஃபினிஷ்டு கூட்ஸ், அதெல்லாம் ஒரு வருஷத்துக்குள்ளே உங்களால் கேஷாக கன்வெர்ட் பண்ண முடியும். பில்ஸ் ரிசீவபிள், டெட்டார்ஸ், இதையும் வந்து நம்மளால் ஒரு 1 இயர் பீரியடுக்குள்ளே வந்து கேஷாக கன்வெர்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறமா சில மிஸ்லேனியஸ் அதர் கரண்ட் அசட்ஸ்ன்னு எடுத்துப்போம். நான் கரண்ட் அசட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு 1 இயர்க்குள்ளே கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் இல்லை. ஸோ என்னெல்லாம் நான் கரண்ட் அசட்ஸில் வரும்? ஃபிக்ஸ்ட் அசட்ஸ். ஃபிக்ஸ்ட் அசட்ஸ் அப்படின்றப்ப இந்த அசட்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கினதனுடைய அப்ஜெக்டிவ் வந்து உங்கள் பிஸ்னஸில் லாங் டர்மாக யூஸ் பண்ணுறதுக்காக தான், உங்களுக்கு இமீடியட்டாக விற்கணுன்ற இன்டென்ஷன் கிடையாது. ஸோ இது வந்து லேண்ட் அண்ட் பில்டிங்காக இருக்கலாம், இல்லை ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிக்ஸ்சராக இருக்கலாம், இல்லை பிளான்ட் அண்ட் மிஷினரியாக இருக்கலாம். ஓகே, ரைட். அண்ட் ஃபிக்ஸ்ட் அசட்டே வந்து நம்ம டேஞ்சிபிள் இன்டேஞ்சிபிள் அப்படின்னு பிரிச்சுருவோம். அதுக்கப்புறமா அதர் நான் கரண்ட் அசட், அதாவது சில அசட்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, ஒரு கம்பெனியில் போய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, இல்லை வேறு ஏதாவது கம்பெனிக்கு லோன்ஸ் கொடுத்துருக்கீங்க, ஒரு 1 இயர்க்குள்ளே திரும்பி வர போகிறது இல்லை அப்படின்னா அதெல்லாம் அதர் நான் கரண்ட் அசட்ஸ். ஓகே, ரைட். ஸோ இது உங்களுக்கு டோட்டல் கரண்ட் அசெட்டு, டோட்டல் நான் கரண்ட் அசட், இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் அசட்ஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ டோட்டல் அசட்ஸ் கிடச்சாச்சு. அண்ட் இந்த அசட்ஸ் எல்லாம் எப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணீங்க? தானாக க்ரியேட் ஆகாது இல்லையா, அதுக்குன்னு ஃபண்டு வந்திருக்கணும். நீங்கள் இந்த அசட்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணணும், அதுக்கான ஃபண்டை வந்து நீங்கள் பல சோர்ஸஸ்லேருந்து கொண்டு வந்திருக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு பிஸ்னஸ் என்டிட்டியினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம பேசுகிறோம். ஸோ ஒரு என்டிட்டிக்கு வந்து தானாக எதுவுமே க்ரியேட் பண்ண முடியாது, அதுக்கு யாராவது வந்து ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒன்று ஓனர்ஸ் பணம் தரணும், இல்லைனா வேறு யாராவது கடன் தரணும். ஓகே, ஸோ இந்த ரா மெட்டீரியல் அது வேணால் சப்ளையர்கிட்டேருந்து கடன் வாங்கி ரா மெட்டீரியல் வாங்கியிருக்கலாம். ஓகே, கடனாக ரா மெட்டீரியலில் வாங்கியிருக்கலாம். ஃபிக்ஸ்ட் அசட்ஸ் வாங்கணும் அப்படின்னா பேங்க்லேருந்து லோன் எடுத்துருக்கலாம், இல்லை ஓனர்ஸ் மணி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குல்ல ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டி, அதில் ஈக்விட்டி வந்து ஃபஸ்ட்டு வச்சுருவேன், லைபிலிட்டி வந்து நான் கீழே கொண்டு போயிடுறேன், லைபிலிட்டியை கீழே கொண்டு போயிடுறேன். அப்போ ஈக்விட்டி ஃபஸ்ட் இருக்குது. இப்போ ஈக்விட்டி அப்படின்றப்ப ஓனர்ஸ் வந்து அவங்க கையிலேருந்து கம்பெனிக்கு கொடுத்த பணத்தை வந்து என்ன சொல்லுவோம், ஷேர் கேபிட்டல். அடுத்தது ஓனர்ஸ் வந்து பணம் கொடுத்துருக்காங்க, அதை திரும்ப எடுக்காமல், அதாவது வருஷ வருஷம் கம்பெனி ப்ராஃபிட் பண்ணுது, அந்த ப்ராஃபிட் வந்து திரும்ப பிஸ்னஸ்க்குள்ளேயே ரீஇன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த எலமெண்ட்டை வந்து ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இது ரெண்டும் சேர்த்து தான் வந்து ஓனர்ஸ்னுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது ஓனர்ஸ் கிட்டேருந்து வந்திருக்கு. அப்போ பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக வெளியிலேருந்தும் வாங்கியிருக்கும். இப்போ சப்ளையர்ஸ் கிட்டேருந்து ரா மெட்டீரியல் வாங்கியிருக்கும், அதை வந்து சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ். தென் பேங்க்லேருந்து ஷார்ட் டேர்ம் ஃபண்டு கடன் வாங்கியிருக்கலாம். இப்போ பேங்க்லேருந்து சிசி ஓடி ஃபெசிலிட்டிஸ் அவைல் பண்ணியிருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஷார்ட் டேர்ம் போரோயிங்ஸும் வாங்கியிருக்கலாம். ஸோ இந்த ஃபண்ட்ஸினுடைய நேச்சர் பார்த்துட்டிங்கன்னா ஷார்ட் டேர்ம், ஷார்ட் டேர்ம் லைபிலிட்டி, இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது கரண்ட் லைபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது
பிஸ்னஸுடைய லாங் டேர்ம் ரெக்யூர்மெண்ட்ஸ்க்காக லாங் டேர்ம் ஃபண்ட்ஸும் ரைஸ் பண்ணியிருக்கலாம். பேங்க்லேருந்து டேர்ம் லோன் ரைஸ் பண்ணலாம், இல்லை டிபென்ச்சர் மாதிரி லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த ஃபண்ட்ஸினுடைய நேச்சர் பார்த்துட்டிங்கன்னா லாங் டேர்மாக இருக்கும். ஓகே, லாங் டேர்ம் லைபிலிட்டி, லாங் டேர்ம் லைபிலிட்டி. ஸோ ஓனர்ஸ் லைபிலிட்டி, ஷார்ட் டேர்ம் லைபிலிட்டி, லாங் டேர்ம் லைபிலிட்டி, இது மூணையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டிஸ் கிடச்சிருச்சு. இப்போ நல்லா பாருங்கள், இந்த பிஸ்னஸ் வந்து கரண்ட் அசட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கா? எஸ். இந்த கரண்ட் அசட்டினுடைய ஒரு போர்ஷன் வந்து கரண்ட் லைபிலிட்டியிலேருந்து வந்திருக்கும். ஓகே, அண்ட் நான் கரண்ட் அசட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கா? இது வந்து லாங் டேர்ம் அசட்ஸ்னு நம்ம சொல்லலாம். இந்த லாங் டேர்ம் அசட்ஸ்க்கான ஒரு போர்ஷன் வந்து லாங் டேர்ம் லைபிலிட்டியிலேருந்தும் வந்திருக்கும். அண்ட் இந்த ரெண்டுத்துக்குமே, கரண்ட் அசட் அண்ட் நான் கரண்ட் அசட், இந்த ரெண்டுத்துக்குமே வந்து ஓனர்ஸ்னுடைய ஃபண்ட்ஸும் யூட்டிலைஸ் ஆகிருக்கும். ஸோ எவ்வளோ ஃபண்ட்ஸ் வந்து இவங்க பாரோ பண்ணி அசட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஃபண்ட்ஸ் வந்து ஓனர்னுடைய சப்போர்ட்னால க்ரியேட் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பிஸ்னஸ்னுடைய ஃபைனான்ஷியல் பொசிஷன், அதாவது நிதி நிலைமை என்ன அப்படின்றது புரிஞ்சிடும்.